நானும் என் நேசமணியும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்ட்டு. துரு அம்மாவோட கெட்டப் எப்படி இருக்கு? அப்பா இன்னைக்கு நீங்க பாக்குற வீடியோ வந்து என்னன்னு எனக்கே தெரியாது. என் பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. இதுங்களுக்குலாம் லீவ் விட்டது விட்டானுங்க. இந்த அம்மாமார்களோட இதெல்லாம் வந்துட்டு பயங்கர காண்டா இருக்கு. என் கையிலே காணம் தெரியுதுன்னா நீ கட்டிட்டு இருக்க. நந்தினி அப்படி பண்ணனா வேலைக்கு ஆகாது நந்தினி. நான் அப்படிதான் நான் பண்ணுவேன். இந்த இதுல இந்த உருண்டை உருண்டையா வரையறதுக்கு 4 பாட்டில் ஸ்ப்ரே. ஷோ கடவுளே, உன்னை நான் கூப்டனா? இங்க பாரு. ஏய் போ போ, அம்மாவும் புள்ளையும் சேர்ந்துக்கிட்டு போ. சரி நான் போணுமா? நான் போறேன். யாருன்னு தெரியுதா? ஏன்டா கண்டுபிடிக்கணும்? அதான் பார்த்தாலே தெரியுது. ஏன்னா நான் இப்போ கெட்டப்பில் இருக்கேன், உங்களுக்கு தெரியாது. மாறுவேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால். இருந்தாலும் பரவாயில்ல. என்னன்னா எனக்கு பயங்கரமான காண்டாயிடுச்சுன்னா, பசங்க மட்டும்தான் சில விஷயம் பண்ணுவாமா, பொண்ணுங்களாம் சில விஷயம் பண்ணவே முடியாதுன்னு எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு பெரிய சேலஞ்சு கொடுத்தான். அதனால வந்து என்னன்னா ஓகே டன், நானும் என் நேசமணியும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன் இந்த நேசமணியை கூப்பிட்றேன் அப்படின்னா, இந்த நேசமணிக்கு ஸ்கூலில் சில விஷயம்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த விஷயம் கண்டிப்பாக தெரியும். எப்படியா இருந்தாலுமே இல்லை, இப்போ என் மம்மியா நினைக்குதா டாடியா நினைக்குதா அப்படின்றதுலாம் தெரியாது. டே நேசமணி கமான் சொல்லிடு. துரு அம்மாவோட கெட்டப் எப்படி இருக்கு? அம்மாவோடது அப்பா அப்பான்னு சொல்லிட்டா. ஓகே சூப்பர். ஓகே ஹாய் மை செல்லக்குட்டி சொல்லலாம். ஹாய் மை செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு நீங்க பாக்குற வீடியோ வந்து என்னன்னு எனக்கே தெரியாது. என் பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. சர்ப்ரைஸாகவே இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா என்னால் ஒரு ஃபோட்டோ கூட ஒழுங்காக என்னோட பேக்ரவுண்டில் இருக்க மாட்டேது. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான். ஓகே ஓகே லெட்ஸ் கோ. யா ஊசி போடலாமா? ஆக்சுவலாக வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் பண்ண போகிறோம். எஸ் துரு பெயிண்ட் பண்ண போகிறான், நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இங்கே வாங்கலை ஒரு நிமிஷம். எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து இதெல்லாம் பெயிண்ட் பண்ணவர். இதை மட்டும் பாவம் என்ன பாவம் செஞ்சுன்னு தெரில, இதை மட்டும் விட்டுட்டாரு. ஆனால் நாங்கள் இங்கே நின்று தான் பேசுவோமா, அதனால் ரொம்ப பேடாக இருக்குது. அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டோம். ஸோ வந்து நான் வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். ஏய் புரா, ஏன்னா வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது. அதுவும் வந்து இப்போ இதுங்களுக்குலாம் லீவ் விட்டது விட்டானுங்க. இந்த அம்மாமார்களோட இதெல்லாம் வந்துட்டு பயங்கர காண்டாக இருக்குது. ஏன்னா ஐயோ என்ன பண்ணுறது, டெய்லி என்ன சமைக்கிறதுன்னு தெரில, இதுக்கு என்ன ஊட்டுறதுன்னு தெரில. அதனால் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து முடிவு பண்ணிட்டோம். ஓகே துரு. ஓகே நம்ம சம்மருடைய ஃபஸ்ட்டு டே வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பெயிண்ட்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இதெல்லாம் ஏண்டாது ஐயோ என்னடா அது கம்பி கையில் கையோட வருது. ஐயோ பக்கத்து வீட்டுக்காரையே போல இருக்கே. இதெல்லாம் நான் போன வருஷம் அம்மாவாசைக்கு வச்ச சோறு. இப்போ வரைக்கும் காக்கா கூட தின்னல, அப்படியே இருக்கு. ஓப்பன் பண்ணுமா? ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணுவாமா. ஓகே இது எப்படி ஸ்ப்ரே பண்ணுறது என்னன்றதுலாம் எனக்கு தெரியாது. இது ஆக்சுவலாக க்ரீன் நினைக்கிறேன். இது இது நீ பண்ணுறியா? ஓகே இந்தா துரு இப்படி திருப்பி இப்படி மூஞ்சில் அடிச்சுக்காது. துரு மூஞ்சி பச்சை பழுதல் ஆயிரும். ஓகே ரெண்டு நல்லா இருக்கு. ஓகே இதை ஃபஸ்ட்டு இப்படி அடிக்கிறது. எங்க வீட்டுல காஞ்சனா வந்துட்டாண்டா. ஹலோ முதலாளி, நீங்க வந்தீங்க. என் கையிலே காணும் தெரியுதுன்னா நீ கட்டிக்கிட்டு இருக்க. இல்லைப்பா, எப்படி வந்து ஒரு அழுக்கு ட்ரெஸ் வந்து தேவைப்படும் உள்ளே வந்து அந்த மாதிரி போட்டு. அழுக்கு ட்ரெஸ்ஸா? என் கையிலே உனக்கு அழுக்கு ட்ரெஸ்ஸா? அதாவது நான் நினச்சேன் பெயிண்ட் அடிச்சா அப்படியே ப்ராப்பராக வரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த என்ன ஈஸா ஒரு நிமிஷம் நான் இங்கேப்பா நான் மேலே அடிச்சுட்டு உனக்கு கீழே தரேன். வாட்ச்மேன் ஒருத்தர் எங்க வீட்டுல இருக்காரு. ஐயோ என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு. அதாவது இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு வேலை பண்ணும்போது இந்த ஹஸ்பண்டுக்கு கெடுக்கிறதே சில வேலையா இருக்கும். இங்கே ஏதாவது வருதான்னு பார்ப்போம். இங்கே பாருங்க முதல்ல ப்ராப்பராக சொரண்டி அந்த இதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஆமாம் ஏ அதெல்லாம் பண்ண முடியாது இருப்பாங்களே தேய்ச்சி பட்டு தூரம் தூரம் நந்தினி அப்படி பண்ணனா வேலைக்கு ஆகாது நந்தினி. நான் அப்படிதான் நான் பண்ணுவேன். நான் இப்படி அடிக்கிறான் அப்போ நானுக்கு அதாவது ஒரு பாக்ஸ் கூட முடிக்கல அதுக்குள்ள ஒரு பாட்டில் காலி. ஓகேவா இதுல வேற ஓபன் பண்ணானா போச்சு காலி பண்ணிட்டா மொத்தம் காலி பண்ணிட்டா யோகி நீ ஏன்டா இப்படி பண்றியோ நந்தினி அறிவு இல்லையா இப்ப பண்ணீங்களா இப்ப என்ன பண்ண போறீங்களா அழகா வந்து ஒரு கிரீனிஷா ஒரு மரம் வரைங்க மரம் வரையணும். எனக்கு ஒரு டவுட் என்னன்னா இம்புட்டு காண்டி பாக்ஸுக்கு 2 ஸ்ப்ரேவை காலி பண்ணிருக்கேன். இதுல வந்துட்டு நான் வீட்டை வந்து இப்படி மாத்த போறேன் அப்படி மாத்த போறேன் இதுல கெட்டப்புக்கு என் கையில வேற அதுவும் அழுக்கு போடணும்னு வேற. சரிதான் பெயிண்ட் பண்ண தெரியுமாங்க நான் வந்து இந்த கார்டன் அழகா ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு பண்ணேன். ஆனா யோகி ஃபுல்லா கெடுக்கிறான் ஏன் தெரியல. யோகி நீ என்னடா பண்றேன்னு சொல்லி நானும் பண்ணுவேன்ல. நீ பண்ணாத இது எனக்கு அந்த டாஸ்க் நானே கொடுத்ததுடா. உனக்கான டாஸ்க் எப்படி நீ நானே என்னால பண்ண முடியும்னு கொடுத்தடா. ஏன்டா கெடுக்கிற இந்த மாதிரிதான் பசங்க கெடுத்து விட்டுருவாங்க. நம்மள முன்னேறே விட மாட்டானுங்க. ஒண்ணுன்னா என்ன பண்றாய் ஸ்மைல் பண்றியா யோகி அந்த மாதிரி பண்ணி தொலைஞ்சிடாத தூரத்துலேருந்து வரோம் ஏதோ பேய். ஆமா யோகி நீ உண்மையில அதான் பண்றியா? ஏ அப்படி பண்ணாத யோகி 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 திருஷ்டிக்கு பொம்மை வர மாதிரி இருக்கு யோகி. அக்கா பொம்மை இவ்வளோ பாருங்க மேட்ச் பண்ணியாச்சு அவ்வளோ என்ன நல்லா இருக்கு. ஏய் ஜோக்கர் ஃபேஸ் இங்க வாங்க இங்க வாங்க. இதெல்லாம் என்ன நாங்க தரையிலேயே புள்ளி வச்சு கோலம் போட்டு கலர் கொடுத்துடுவோம். இந்த இதுல இந்த உருண்டை உருண்டையா வரையறதுக்கு 4 பாட்டில் ஸ்ப்ரே. ஷோ கடவுளே நல்ல பெயிண்டிங் எடுத்து சச்சியே இல்லாம பேசுறா உன்னை நான் கூப்பிட்டேன். நல்ல பெயிண்டிங் என்னுடைய ஒரு ஒரு இதுவே வந்து இதுதான். இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. ஏய் போ போ அம்மாவும் புள்ளையும் சேர்ந்துக்கிட்டு போ. என்னோட பெயிண்டிங் வேற முடியல. நீங்க போனீங்கன்னா நான் ஒரு மாதிரி ரேண்டமா ஆகுறேன். ஐயோ ஹவுஸ் ஓனர். சரி நான் போணுமா? நான் போறேன். விடுதலை விடுதலை ஐயோ ஹவுஸ் ஓனர் யோகி அப்பப்பா வந்து ஃபன் பண்ணிட்டு போ யோகி. ஓகே மக்களே இது ஒரு வீடியோவா நினைச்சு நான் போட்டதுக்கு நீங்க செருப்பாலே அடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் பரவாயில்ல. என்னன்னா நான் சரி வீட்டில் சும்மா இருக்கோமே நம்ம இந்த பின்னாடி செவுரெல்லாம் வந்து இவ்வளோ கேவலமாக இருக்கே அது இன்னும் கொஞ்சம் கேவலமாக்கலாம் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஒன்று பண்ணேன். ஆனால் வந்து ஓகே ஃபோட்டோ எடுத்தால் ஏ முன்னாடி விட இப்போ கொஞ்சம் பெட்டராக தானடா இருக்குது தண்ணி தொண்டு. ஓகே எனிவே இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா நாங்கள் சின்ன டைமில் எவ்வளோ ஃபுட்டேஜ் வந்திருக்கு 10 நிமிஷம் இருந்திருக்குல்ல எடிட்டே போடாமல் போயிட்டு. ஓகே அப்படியா அப்படியாடா நல்லா இருக்கா எப்படி அம்மாவோட பெயிண்டிங் அண்ணா அப்படியா அப்பாடா அப்பாடி அண்ணா காயப்பா அடப்பா அடப்பா அடங்கப்பா சொல்லுடா அடங்கப்பா அட ஆட்டோ பாம் கேடா அடங்கப்பா சொல்லு அட ஆம்கே அடேங்கப்பா மொபைல் ஏ பட்டா அப்பா மம்மா பட்டு வெஜி பட்டாஸ் பட்டாசா தும் தும் துரு துரு இது எப்படி இருக்கு துரு கிங் காங் பானா கிங் காங் இது நல்லா இருக்கா சூப்பரா இருக்கா ஆட்டோ ஆட்டோ. ஓகே அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். பை தி வே இது ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இது நான் வந்து எப்படி பண்ணேன் இது இப்போதைக்கு இது காய விட்டு அடுத்து ஒரு நாள் வந்து ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஓகேவா இந்த மாதிரி நம்ம டெய்லி பண்ணலாம். பை தி வே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க And in the video, like, share, comment, subscribe, paint. Bye. Thank you.